நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். முதல்வருக்கு சிக்கல், டெல்லியில் சமாதான பேச்சு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்வரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் ஆளுநர் பேசினதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆளுநர் பேசுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவை குறிப்பில் ஏறாதுங்க. நம்ம என்ன தட்டச்சு பண்ணி புக்காக வெளியிட்ருக்குமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவை குறிப்பில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் இருக்கின்ற பொழுதே வந்து அவையில் தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஒருமனதாக ஏற்றியும் கொடுக்க சொன்னார். அதுதான் முதல்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலை தந்திருக்கிறது. ஆளுநரை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு கேபி முனுசாமி அவர்கள் சொன்னாலும் அவையில் ஆளுநர் இருக்கின்ற பொழுது நம்முடைய சபாநாயகருக்கு அதிகாரமே இல்லையா? அவர் அந்த இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானா? ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அவை முன்னவர் எழுந்து தான் நம்முடைய ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்டு ஏதாவது பேசியிருக்க வேண்டுமா? அவை முன்னவர் யார்? துரைமுருகன் தான். ஆனால் அவை முன்னவர் எழுந்து ஆளுநர்கிட்ட அனுமதியும் கேட்கல. இரண்டாவது, அதிகாரம் இல்லாத சபாநாயகர்கிட்ட நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டதாகவும் சட்டவிதி 17 தளர்த்தி ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் அவர்கள் எழுந்து பேசினது நம்ம முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட சிக்கலை தந்திருக்கிறதா? ஆளுநர் அவையில் இருந்து பேசுகின்ற பொழுது சபாநாயகருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அந்த இடத்துல அவர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் தானே. அவர்கிட்ட எதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டார்? ஒருவேளை ஆளுநர் இருந்தாருன்னா அவை முன்னவர் அல்லவா எழுந்து பேசியிருக்க வேண்டும். ஏன் அவை முன்னவர் அவர்கள் எழுந்து பேசல? ஏன் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வந்தாரு? ஸோ இந்த தீர்மானம் கொண்டு வந்தது ஏகமனதாக கொண்டு வந்ததா, இல்லை கொண்டு வந்த பிறகு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதா? ஏன் கேட்டிங்கன்னா சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வந்துட்டாரு, அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்ற கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாரு. ஆனால் அவையில் திமுக உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்களாம். உண்மைக்கு புறம்பாக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொன்னதும் தவறு. இரண்டாவது, ஆளுநர் இருக்கின்ற பொழுது அதிகாரம் இல்லாத சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளித்ததும் தவறு. ஸோ நம்ம ஆளுநர் அவர்களை அவமதித்ததும் இல்லாமல் அதிகாரம் இல்லாதவர்கிட்ட அனுமதி கேட்டதும் மிகப்பெரிய ஒரு தவறு. அதாவது அவை முன்னவர் பேசாமல் நான் ஏன் எழுந்து அவையில் பேசினேன் அப்படின்றதுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளித்திருக்கின்றார். அவையில் துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு அமைச்சராகவோ இல்லை அவை முன்னவராகவோ எழுந்து தீர்மானத்தை வாசித்திருந்தாவோ இல்லை ஏதாவது பேசியிருந்தாவோ அவருடைய பதவிக்கோ அவருக்கோ ஒரு சிக்கல் வரும். அதனால் நான் சபாநாயகர் அடுத்த இடத்தில் இருக்கின்ற நானே எழுந்து பேச வேண்டும் என்று துணிந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம் என்பதுக்காக நான் தான் பேசினேன். அதனால் ஆளுநர் இருக்கின்ற போது அவையில் தீர்மானம் கொண்டு வந்ததினால நம்முடைய எதிர்ப்பை ஆளுநருக்கு காட்டிட்டோம். ஆகையினால் மாவட்ட செயலாளர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ ஆளுநருக்கு எதிராக பேசுவதோ போஸ்டர் அடிச்சு ஒட்டுவதோ சட்டமன்றத்தில் அவருக்கு எதிரான கருத்தை தெரிவிப்பதோ ஒருபோதும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலையும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவை முன்னவர் பேசாமல் நான் ஏன் பேசினேன் என்பதற்கான விளக்கம் கொடுத்துட்டாராம். ஸோ இதிலேருந்து என்ன தெரிகிறது? ஆளுநர் இருக்கின்ற பொழுது அவையில் யாரும் எழுந்து பேசக்கூடாது ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்காம. இது முதலமைச்சருக்கு தெரிந்திருக்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளுநர் அவர்கள் வந்து அவைக்கு வந்தார் இல்லையா? அவைக்கு வருகின்ற போது அவருடன் நிறைய பேரும் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை நிகழ்ச்சியை வந்து செல்போனில் படம் எடுத்தாராம். இதை டிஆர்பி ராஜா அவர்கள் பார்த்துட்டு என்னங்க சட்டமன்ற நிகழ்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா உரிமை மீறல் பிரச்சனை, அதனால் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டித்தாராம். நேற்று சட்டமன்றத்தில் ஆளுநர் மட்டும் தப்பு பண்ணலை, அவர் ஒன்று வந்தவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, உரிமையை மீறியிருக்காங்க, அதனால் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸை கொடுத்தார். உடனடியாக டிஆர்பி ராஜா அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உரிமை மீறல் நிகழ்ந்திருக்கா இல்லையா என்பதுக்கு விசாரணையும் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் ஆளுநருக்கு எதிராக முழுமையாக திமுக களத்தில் இறங்கியிருக்கிறது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வைத்து ஆளுநரை அட்டாக் பண்ணுகின்ற போது நாம் சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக போதாகாரம் வெடிக்காது அப்படின்னு வந்து திமுக நினைக்கிறது. ஆனால் அதிமுகவில் இருக்கின்ற கேபி முனுசாமி அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பல கேள்விகளும் கேட்டார். அதில் ஒரு கேள்வி தான்,
ஆளுநர் இருக்கின்ற பொழுது, சபாநாயகருக்கு அதிகாரம் இல்லாத பொழுது எப்படி அனுமதி அளித்தாரு அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். இதற்கு டெல்லியில் போய் என்ன சமாதானம் பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டிஆர் பால் அவர்கள், ஆர் ராசா அவர்கள், கனிமொழி அவர்கள், இன்னும் சில பேர்லாம் போய் குடியரசுத் தலைவர் அவர்களை சந்திக்க போகிறாங்க. சந்தித்து தங்கள் தரப்பு நியாயம் என்ன, எதற்காக ஆளுநருக்கு எதிராக நாங்கள் வந்து தீர்மானம் கொண்டு வந்தோம், ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையில் என்ன பேசினார், ஸோ சட்டப்பேரவையில் அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றுக்கும் விளக்கம் அளிக்க போகிறாங்க. பொதுவாக ஒரு தமிழக அரசாங்கமானது ஒரு குறிப்பை எழுதி கொடுக்குதுன்னா அதை ஆளுநர் அவர்கள் அப்படியே படிச்சிடணுமா, அதில் இருக்கின்ற வார்த்தைகளுக்கும் அதில் இருக்கின்ற கண்டென்ட்டுக்கும் மாநில அரசாங்கம் தான் பொறுப்பேற்குமா, படிக்கிற ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்க மாட்டாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இருக்கிறத படிச்சுட்டு போக வேண்டியது தான் ஆளுநருடைய வேலை. அதை விட்டுட்டு சில வார்த்தைகளை அவர் பாட்டுன்னு வந்து கடந்து போவதனால் சட்டப்பேரவையில் இனி என்ன வேணாலும் பண்ணலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கோ அல்லது சபாநாயகருக்கோ அவங்கள விட ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஆகையினால் சட்டப்பேரவையில் ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்டது தவறு, இது மற்ற மாநிலத்துக்கு முன்னுதாரணம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே தப்பில்லை அப்படின்னு டெல்லியில் போய் சமாதானம் பேச போயிருப்பதாகவும், ஆளுநரை திரும்ப பெறுங்க என்று ஒரு கோரிக்கை வச்சுட்டு எங்கள் பக்கம் தப்பில்லை என்பதை நம்முடைய ஜனாதிபதி கிட்ட சொல்ல போகிறாங்களாம். ஜனாதிபதி அவர்களை வந்து சமாதானப்படுத்தினா போதுமா, ஆளுநர் அவர்களை இயக்குவதே அமித்ஷா தானே, அமித்ஷா கிட்ட தானே சமாதானம் பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திரௌபதி முர்மு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது என்பதை பற்றி விளக்கி விட்டோம் என்றால் கண்டிப்பாக திமுக எம்பிக்கள்லாம் வந்து சந்தித்தாங்களே என்ன பேசினாங்க என்று மத்திய அரசாங்கமானது விளக்கம் கேட்கும். அப்போதைக்கு ஆளுநர் மீது என்ன தப்பு, திமுக அரசாங்கத்தின் மீது என்ன தப்பு என்பதை பற்றியெல்லாம் விளக்குவாங்க. பிறகு நாங்கள் வந்து டைம் கேட்டு அமித்ஷா கிட்ட விளக்குவோம். அதனால் தமிழகத்தில் ஆளுகின்ற ஆட்சிக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் கொண்டு போவதுக்குத்தான் டெல்லியில் போய் சமாதானம் பேசுகிறாங்களாம். இதற்கு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் வந்து, அதாவது கே பி முனுசாமி அவர்கள் எழுப்பின கேள்விக்கு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் என்ன பதிலளித்திருக்கின்றார் என்று கேட்டிங்கன்னா, வாருங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் மட்டும் எழுந்து அந்த தீர்மானம் கொண்டு வரலன்னு வச்சுங்களேன், சபையினுடைய மாண்பே போயிருக்கும், ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவமானமாக ஆகி போயிருக்கும். அதனால் இந்த தீர்மானம் கொண்டு வந்ததுனால முதலமைச்சர் அவர்கள் சரியான மதிநுட்பத்துடன் செயல்பட்டு இருப்பதனால, ஆளுநர் அவர்களுடைய செயலை சுட்டி காட்டியதனால இந்த அவையினுடைய மாண்பை காப்பாற்றியிருக்கிறாரு. ஆகையினால முதலமைச்சர் அவருக்கு இந்த அவையானது நன்றி சொல்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையும் நேற்று சபாநாயகர் அவர்கள் குறிப்பிட்டார். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல வார்த்தைகள் வேண்டாம் என்று சொன்னாராமே, அப்படி சொல்லியும் எதற்காக அந்த வார்த்தைகள் இடம்பெற்றது அப்படின்றதுக்கு திமுக சரியான விளக்கம் இன்னும் அளிக்கல. இருந்தாலும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டே இருந்தாராம். அப்படி இருந்தாலும் ஆளுநர் உரையில் திமுகவை நிறையவே புகழ்ந்துட்டாராம். இது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. திமுகவை புகழ்ந்து பேசினது எங்களுக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னு நேற்று செய்தியாளர்களை சந்தித்து அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அதிருப்தியும் வெளிப்படுத்தினார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, யார் செஞ்சது தப்பு, முதல்வர் செஞ்சது தவறா அல்லது ஆளுநர் செஞ்சது தவறா, சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது, சபாநாயகரா ஆளுநரா, உங்கள் கருத்தை சொல்லுங்க. இதற்கிடையில் நம்ம ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை சூடேற்றும் விதமாக இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டிருக்கின்றாரு. பல பலமான அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒன்றிணைக்கலை, வேறு யார் தான் ஒன்றிணைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ராமர் அவர்கள் தான் இந்தியா முழுவதும் ஒன்றிணைச்சாரு. அவர் எதனால் ஒன்றிணைச்சாரு, தன் வீரத்தினால் அல்ல, தன்னுடைய ஆட்சியினால் அல்ல, ஆன்மீகத்தினால் ஒன்றிணைச்சாரு. குறிப்பாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ராமர் தான் தன்னுடைய பக்தியினாலும் தன்னுடைய ஆன்மீகத்தினாலும் ஒன்றிணைச்சாரு. இதில் திமுகவை சூடேற்றுகின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமர் என்ற ஒரு விஷயமானது தென்னிந்தியாவிலிருந்து தான் தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டார். குறிப்பாக தமிழகத்தில் இருந்துதான் சனாதனம் தொடங்கிச்சு, அந்த நன்கொடை தான் இந்தியா முழுவதும் பரவிச்சு, ரிஷிகளால் தான் இந்தியா கட்டமைக்கப்பட்டது, எந்த ஆட்சியாளர்களாலும் இந்தியா கட்டமைக்கப்படலை. ஆளுநர் சொல்வதில் எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு. ஏன்னா இந்தியாவில் எத்தனையோ சமஸ்தானங்கள் இருந்தது, எத்தனையோ குறுநில மன்னர்கள் இருந்தாங்க, எத்தனையோ பேரரசுகள் இருந்தாங்க, அவங்க அத்தனை பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க, மக்களையெல்லாம்
ஒன்னா பார்க்குற தன்மை கிடையாது. ஆனால் அவங்கள எல்லோரையும் ஒன்றிணைத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஆன்மீகத்தை தந்தது, கலாச்சார செழுமைகளை தந்தது. இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மூன்றாம் தர நாடு கிடையாது, உலகத்தை வழிநடத்தக்கூடிய விஸ்வ குருவாக மாறி இருக்கிறது நம்முடைய மோடி அவர்களுடைய தலைமையினால. அதற்கு காரணம் ஆன்மீகம்தான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம இந்தியாவில் பல அரசுகள் ஆண்டாலும் கன்னியாகுமரியில் இருக்கிறவன் காஷ்மீருக்கு போகிறான், காஷ்மீரில் இருக்கிறவன் காசிக்கு வரான், காசியில் இருக்கிறவன் ராமேஸ்வரம் வருகின்றான், அவனுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. இப்படி ஒரு ஒற்றுமையும் தடையில்லாத பயணம் ஏற்படுவதற்கும் எது காரணமாக இருந்தது? ஆன்மீகம்தான் காரணமாக இருந்தது. சனாதனம் வந்து வடக்க எங்கோ ஆரியன் கொண்டு வந்தான் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது நம்ம ஆளுநர் அவர்கள் சனாதனம் தொடங்கினதே தமிழகத்தில் தான், அதுதான் இந்தியா முழுவதும் கொடையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பது இன்னும் திமுகவுக்கு சூடேற்றும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்மளை இணைப்பதே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ராமர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பதுனால, ராமருக்கு எதிராக அரசியல் செய்துதான் இந்த திராவிட கழகங்களே வளர்ந்திருக்கிறது. மீண்டும் ராமர் அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கின்றார். அதுலேயும் முக்கியமாக வந்து நம்முடைய கொள்கையே ராமர் கொள்கை தான் அப்படின்னு சொல்லி போட்டார். ஸோ இங்கே இசையும் பக்தியும் வந்து மக்களை ஒன்றிணைத்திருக்கிறது. தமிழகம் ஆன்மீக பெரியோர்களால் ஆக்கப்பட்டது. குறிப்பாக திருவாரூர் என்பது பார்த்தீங்கன்னா ரிஷிகள் நிறைந்த பகுதி. அதில் ஒரு ரிஷி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேகராயர். ஏன்னா நம்முடைய ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் போனார், தஞ்சாவூர்லேருந்து தேகராயருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக இசையஞ்சலி செலுத்தினாங்க எல்லா இசைக்கலைஞர்களும் ஒன்று சேர்ந்து. அந்த இடத்துல பல அரசியல் பிரபலங்களும் வந்தாங்க, அங்கே ஆளுநர் அவர்களும் போனாங்க. சட்டப்பேரவையில் வந்து ஆளுநர் அவர்கள் உரையில் சில விஷயங்களை விட்டுட்டு படித்தது திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக மாறி போச்சு. அதனால் ஆளுநர் வந்தால் ஆளுநரை வரவேற்பது மரபுப்படி மேயர்கள் தான், அரசு ஊழியர்கள் தான். ஆனால் நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் திருச்சி போனார், திருச்சியில் இருக்கின்ற மேயரும் வந்து ஆளுநர் அவர்களை வரவேற்கலை. அங்கிருந்து வந்து நம்ம தஞ்சாவூர் போனார், தஞ்சாவூர் மேயரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை வரவேற்கலை. ஸோ ஆளுநருக்கு எதிராக ஒரு பக்கம் திமுக அரசியல் செய்து கொண்டு இருக்கின்ற போது நம்ம கோட்பாடு ராமர் கோட்பாடு தான், அந்த கொள்கையிலிருந்து என்றைக்கும் நம்ம விலகினது கிடையாது. தமிழகம்தான் சனாதனத்தை உருவாக்கியது, அது இந்தியா முழுதும் கொடுத்தது என்று சொன்ன பிறகு திருமாவளவன் போன்றவங்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை கலப்ப போகிறாங்கன்னு தெரியல. சரி, இன்றைக்கி டெல்லிக்கு திமுக போயிருக்கிறது. அந்த பஞ்சாயத்து அமைதியாக முடியுமா இல்லை அதகலம் ஆகுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பு என்பதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.